Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல குடும்ப தலைவிகளுக்கான சின்ன சின்ன சேமிப்புகள் அப்படிங்கற ஹெட்டிங்ல தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் நான் இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மளிகை பொருட்களில் வந்து சேவ் பண்ணுறது, அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கடைக்கு ரெகுலராக போகிறீங்களோ அந்த கடையில் என்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ ஃபஸ்ட்லேருந்து, அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் அந்த உள்ளே போகிறதுலேருந்து வெளில வர வரைக்கும் என்னென்ன திங்ஸஸ்லாம் அங்கே இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட்டு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு லிஸ்ட்டு, அதாவது மெயினாக மேஜர் லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் எந்த திங்ஸ் நீங்கள் வாங்குறீங்க வாங்கலையே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ மளிகை சாமான் வாங்க போகிறீங்கனாக்கா இது ஆல்ரெடி நீங்கள் வச்சுக்கணும் அந்த லிஸ்ட்டை. மளிகை சாமான் வாங்க போகும்போது அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் போன மாதம் பழசு இருக்கிற திங்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் இல்லாதது இப்போ உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் லிஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு தோராயமாக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு பொருளுக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு அதை நீங்கள் தோராயமாக கால்குலேஷன் பண்ணி அதோட கொஞ்சம் கூடுதலாக ஒரு 200-300 சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. என்ன எழுதி எடுத்துகிட்டு போனோமோ அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க போதும். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எந்த திங்ஸும் வாங்கக்கூடாது. அதனால தான் முன்னாடியே நீங்கள் என்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம அடுத்த மாதம்தான் கடைக்கு போகணும்னு ஒரு முறிவோடு நீங்கள் இந்த திங்ஸ் வாங்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்களில் சேமிப்பு. இது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். காய்கறி வந்து எப்படின்னாக்கா நீங்கள் காய்கறி மண்டியிலே போய் வாங்கிக்குவாங்க, இல்லைனா உழவர் சந்தையில் போய் வாங்கிக்கிங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் காய்கறி மண்டியிலையும் இன்னொரு டைம் வந்து நீங்கள் உழவர் சந்தையிலையும் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உழவர் சந்தையில் நிறைய நாட்டு காய்கறிகள் கிடைக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள் தான் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றாடம் செய்யும் சின்ன சின்ன செலவுகள், அதில் இருக்கிற சேமிப்பை பார்க்கலாம் வாங்க. எப்படின்னா நம்ம டெய்லி கீரை வீட்டு வாசல்லே வரும் அதை வாங்குவோம், இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு திங்ஸு பால் பாக்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்குறச்சே, இல்லை வெளியில் போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குவோம். அப்போ மீற அந்த பைசா எல்லாத்தையுமே அது அமௌண்ட்டு 10 ரூபா 20 ரூபாயாக இருக்கலாம், இல்லை சில்லற காசாகவும் இருக்கலாம். அதான் நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்போ 100 ரூபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா நம்ம 70 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னாக்கா மீதி 30 ரூபாயை உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட் தான் இது. ஏற்கனவே அடிக்கடி சொல்லியாச்சு பெட்ரோல் சேவிங்ஸு, அதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய வீடியோஸ் தெரியும். பெட்ரோல் மேக்ஸிமம் மிச்சம் பண்ணுறதுக்கு நடந்து போகலாம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது மின்சார சேமிப்பு. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் நிறைய பேர் இப்போலாம் நம்ம குண்டு பல்பெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, மோஸ்ட்லி எல்இடி தான். அப்படி யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் எல்இடிஸ் யூஸ் பண்ணுறதும், இதுக்கப்புறமா கன்சம்ஷன் கரண்ட் எதில் கம்மியாக இருக்கோ அந்த திங்ஸஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் சேமிப்பு. தண்ணீர் வந்து சில டேப்பில் நம்ம வீட்டில் தண்ணி சுட்டு சுட்டாக போயிட்டே இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும். அதனாலேயே பண செலவு அதிகமாகும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கொஞ்சம் துணி வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் வாஷிங் மிஷினில் போடாமல் கையாலேயே துவைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற சிங்கில் வந்து ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சு கழுவலாம், அது கொஞ்சம் தண்ணி மிச்சம் பண்ணலாம். இன்னொன்று ஒன்று ப்யூரிஃபையர் தண்ணி வந்து அவுட்லெட் தண்ணி போயிட்டுருக்கோம், அதை அப்படியே நம்ம சிங்க்லேயே போட்டு வச்சுருப்போம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டில் அது பிடிச்சி எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள்னா செடிகளுக்கு போகிற மாதிரி அதை ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைனா அதை கொஞ்சம் பிடிச்சி வேறு ஏதாவது ஒரு யூஸுக்கு வச்சுக்கலாம். செடிகளுக்கு நம்மளே கொண்டு போய் ஊற்றிக்கலாம், வேறு ஏதாவது யூசேஜுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேசிங். அது வந்து மோஸ்ட்லி இப்போ நம்ம வீட்டு யூசேஜ், இப்போ நைட்டி பனியண்டு இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது நம்ம ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை மொத்தமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஒரு மெம்பரும் டெய்லி 10 ரூபீஸ் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வருஷத்துக்கே தேவையான நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப பிராண்டடாலாம் பார்க்காம ஓரளவுக்கு நம்மளுடைய ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் செய்வதில் சேமிப்பு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும்
பசங்க சின்ன பசங்களாக இருந்தால் கூட இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. கொரோனாக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப பழகி போச்சு. ஆனால் நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு சிம்முக்கும் நம்ம தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணுவோம், அதில் வந்து பேக்கேஜஸ் டேட்டா பேக்கேஜ் போடுவோம். அப்படி இருக்கும் வச்ச ஒரு பெட்டரான ஐடியா என்னென்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒய்ஃபை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த ஒய்ஃபை வாங்கிக்கிங்க. வீட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவங்களுக்கு டேட்டா பேக்கேஜ் இல்லாமல் போட்டுருக்கிறது நல்லது. அவசரத்துக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும், இல்லை வெளியில் போகிறவங்க ஹஸ்பண்ட் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் டேட்டா பேக்கேஜஸ் இருக்கிற மாதிரியான ரீசார்ஜஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டிடிஹெச்சில் தேவையான சேனல் வர மாதிரியான இதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். தேவையில்லாத சேனலுக்கெலாம் வேஸ்ட்டாக பே பண்ணி அந்த மணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த 9 டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, கீழே கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது வரைக்கும் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.